முதல் பார்வை நிகழ்ச்சியில் ரொம்ப மகிழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் என்னோடு உரையாடுவதற்காக மறுமலட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் அந்திரிதாஸ் அவர்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சிந்தன் அவர்களும் நம்ம வணக்கம் ஓ வங்கிகள் நீடிக்கும் பணத்தட்டுப்பாடு நீண்ட வரிசையில் மக்கள் பொதுமக்கள் அவதி அப்படிங்கிற தான் நாளிதழ்கள் பெரும்பாலானவை இருக்கு அது தவிர இன்னும் டிசம்பர் முப்பதற்கு பிறகு நல்ல நாட்கள் இருக்கின்றன இந்த அவதியெல்லாம் நீங்கிவிடும் அப்படின்னு சொல்லி நிதியமைச்சர் சொல்றாரு இது போன்ற செய்திகள் தான் இருக்கு அதையெல்லாம் நம்ம பார்க்கலாம் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டதுன்னு அந்த சிறப்பு புலனாய்வு குழு பரிந்துரைகளையும் கொடுத்தது பரிந்துரைகளில் இல்லாத அம்சத்தை மோடி அமலாக்குகிறார் என்பதை நாம் கவனிக்க தவறக்கூடாது அதே மாதிரி இன்றைக்கு வந்திருக்கிற பணம் என்று சொல்லப்படுகிற எல்லாமே மக்களுடைய சேமிப்பு அது வந்து நல்ல நோட்டுகளை நல்ல நோட்டுகளை தான் பிடுங்கி வங்கி கொண்டு வந்திருக்காங்க இதில் ரெண்டு சிக்கல் வருது ஒன்று மக்களுடைய அன்றாட தேவைகளுக்கே வங்கிகள் கிட்ட வந்து நம்ம கடை கையேந்தி நிற்க வேண்டிய நிலைமை வரிசையில் நிற்க வேண்டிய நிலைமை தன்னுடைய பணத்தை எடுப்பதற்கு ரெண்டாவது சிக்கல் வங்கிகளுடைய அன்றாட நடவடிக்கை பாதிக்கப்பட்டு மிகப்பெரிய அளவிற்கு இப்போ நீங்கள் கடன் கொடுத்து கையில் வந்திருக்கிற பணத்தை கடன் கொடுத்தாதான் அவங்க சம்பளம் கொடுக்க முடியும் யாருக்காவது கடன் கொடுத்து வட்டி தொழில்தானே வங்கியோட தொழில் இப்போது யாருக்கு கடன் கொடுப்பாங்க ஏற்கனவே பதினோரு லட்சம் கோடி வராக்கடன் கொண்டிருக்கிற அதே பெரிய முதலாளிகளுக்கு தானே ஸோ இப்போ வந்து அந்தரிதாஸ் அவர்களுடைய பார்க்க தவறுகிற விஷயம் மதிமுக பார்க்க தவறுகிற விஷயம் என்னன்னா இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதார சிக்கலுக்குள் இழுத்து செல்கிற நடவடிக்கைக்கு பெயர் தான் கருப்பு பண ஒழிப்புன்னு வைக்கிறாங்க அதே மாதிரி பெங்களூரில் இல்லை குஜராத்தில் நேற்று பிடிக்கப்பட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது செய்தியை முழுமையா படிக்கும்போது அது வாலண்ட்ரியா டிஸ்க்ளோஸ் பண்ண ஏற்கனவே சலுகை கொடுக்கும்போதே டிஸ்க்ளோஸ் பண்ண அமௌண்ட் அது எனக்கு இவ்வளவு வருமானம் இருக்குன்னு அந்த அந்த பெரியவர் சொல்லியிருக்காரு ஆனால் அவர் சொன்னதுக்கும் அவர் அந்த வாலண்டியாக சொன்னதுக்கான அபராதத்தையே அவர் கட்டலை ஸோ ஒரு செய்திக்கு உள்ளே போனோம்னா தான் அது உண்மையிலேயே இந்த செல்லா நோட்டு நடவடிக்கையால் வந்த விளைவா அப்படின்னு நமக்கு தெரியுது இந்த விஷயம் விஷயங்களில் எந்தெந்த இஷ்யூ வந்து உங்களுக்கு முதன்மையான பிரச்சனைகள் எந்த சிக்கல்கள் அந்த சிக்கல்களில் கருத்து வேறுபாடுகளோடு இருக்கக்கூடிய நான்கு கட்சிகளையும் தனித்தனியாக செயல்பட முடியுமா அந்த பிரச்சனைகளில் தனியாகவும் மற்ற விஷயங்களில் கூட்டாகவும் செயல்பட முடியுமா அதை வந்து மக்கள் ஏற்றுக்கொள்கிற மனநிலையில் இருக்கிறாங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் தான் வளர்க்கணும் இல்லை நீங்கள் செல்லா நோட்டு பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அடிப்படையான பிரச்சனையாக தான் நாங்கள் பார்க்குறோம் ஏன்னா இது ஒரு பொருளாதார ரீதியாக எதை எதை இலக்காக சொல்கிறார்களோ அது நடக்கலை அது இல்லாம ஒரு ஒரு நெருக்கடியை ஒரு ஒரு குலைவை ஒரு சீர்குலைவை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் நாங்கள் பார்க்குறோம் அந்த விஷயத்தை வச்சு நாங்க களத்தில் முன்னின்று போராடுறோம் அது மதிமுக அப்படி ஒரு நிலை எடுக்கலைங்கிறது வருத்தமான தான் இந்த மாற்றுக்கருத்து இருக்குங்கிறத நாங்கள் சொல்லாம இருக்க முடியும் ஆனா அதே சமயம் ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் இது வரைக்கும் தமிழகத்துல ஒரு அணி ஏற்பட்டதில்லை ஒரு ஆண்டுகள் போராடி அதற்கு பிறகு தேர்தல் வந்தது மீண்டும் அப்படி ஒரு ஒற்றுமை இந்த அணிகள் மத்தியில இருக்கணுங்கிறத விரும்புகிறோம் அது எல்லாமே வந்து அந்த அந்த அஜெண்டாவை நோக்கி போக வேண்டும்ங்கிறதுக்காக தானே தவிர அதில் வந்து இது இது மாதிரி ஒன்றை ஏற்றுக்குங்கன்னு திணிக்கிறது மக்கள் மத்தியில் நம்ம ஒன்றை திணிக்கிற மாதிரியான ஒரு பார்வையை அப்படி பார்க்க வேண்டியது பார்க்க வேண்டியது இல்லைன்னு சொல்கிறீங்க மிக அடிப்படையான பிரச்சனைன்னு நீங்கள் சொல்கிற விஷயத்தில் உங்களுக்கு நேர் எதிரான ஒரு கருத்தோட மூன்று கட்சிகள் எடுத்துக்க எடுத்துருக்கக்கூடிய நிலைப்பாட்டினுடைய நிலைப்பாட்டை விட நேர் எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து பிரச்சாரம் செய்வதை நீங்கள் எந்த மாதிரி புரிஞ்சிக்குவீங்க மூன்று கட்சிகளும் இல்லை அதுதான் அது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நீங்கள் ஜண்டன் திட்டத்தில் வந்த பணத்தை பற்றி அவர் கருத்து சொன்னார் எங்களுக்கு இன்னொரு கருத்து இருக்குது அது வகுத்து பார்த்தா ஆறாயிரம் ரூபாயோ ஏழாயிரம் ரூபாயோ ஒரு இருந்து பணம் இருக்காதா அதை போட மாட்டாங்களாங்கிற கேள்வி வருது இது வந்து இந்த பிரச்சனையை ஏற்கனவே ஈழ பிரச்சனை மற்றதுல எல்லாம் எங்களுக்கு எப்படி மாற்றுக்கருத்து இருந்து நாங்க வந்து அந்த விஷயத்த சரி நம்ம அதை செட்டில் பண்ண முடியல குறைந்தபட்ச செலுத்து கொடுத்துள்ளோ வர வேணாம்னு நினைக்கிறோமோ அது தான் இப்போதைக்கு இருக்கிறது ஏற்கனவே வந்து அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிற பிரச்சனையே மாற்றுக்கருத்து வரும்போது நாம் இதை பத்தி பேச வேண்டும் அதான் இந்த வேறுபாடுகள் இருக்கின்றன இது களத்தில் தெரியும் எங்களுக்கும் தொண்டர்களுக்கும் தெரியும் மேலே இருக்கிற தலைவர்களுக்கும் தெரியும் சி போராட்டங்களுக்கு போகும்போது நாங்க விடுதலை சிறுத்தைகள் சிப்பி களத்தில் நிக்கிறோம் போராடுறோம் இவங்க விவாதிக்கும் போது பாஜக இது சரியாக தான் செய்கிறாங்கன்னு ஆதரிக்கிறாங்க இதெல்லாம் இது இருக்கு மறைச்சிக்கிட்டோ இல்ல பூடகமாவோ நாடாளுமன்ற தேர்தல் தேர்தலுக்கு முன்னாடி வேறு சில மாநிலங்களில் நடக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் டிமானடைசேஷன் பிரச்சனையே ஒரு முதன்மையான பிரச்சனையாக வச்சு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்கிறதுக்கு மறுமலட்ச திமுக பொதுச்செயலாளர் போனா கூட அது வந்து உங்களுடைய குறைந்தபட்ச செயல் திட்டத்துல அதை பற்றியெல்லாம் பேசல அதனால கருத்து வேறுபாடு தொடர்ந்து செயல்படுவோம் நீங்க அரசியல் ரீதியான உடன்பாடுங்கிறது ரொம்ப இல்ல இல்ல இந்த மாதிரி நீங்க நீ சொல்ற மாதிரி நடக்குது அப்படின்னு ஒரு அனுமானமா வச்சுட்டு பேசுனோம்னா அது வந்து அரசியல் ரீதியான ஒரு உடன்பாடு இது அரசியல் இது இது ஒரு பொருளாதார பிரச்சனையால இதுவரை டீமானிடைசேஷன் வந்து வெறும் பொருளாதார பிரச்சனை வெறும் பொருளாதார பின்னாலும் அரசியல் இல்ல 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 இதுக்கு பின்னால இருக்கிற அரசியல் எங்களுக்கு புரியுது ஆனா களத்துல நீங்க வந்து மக்களை மக்களே சில விஷயங்களை கன்வின்ஸ் ஆகி ஒரு பக்கம் ஆதரிக்கும்போது அதே மாதிரியான நிலைப்பாடு இவர்களுக்குள்ளேயும் இவங்க தொண்டர்லயே ரெண்டு விதமான கருத்துக்கள் எல்லாமே நிலவரதை பார்க்கும்போது நம்ம வந்து சரி இதுல வந்து பேசுவோம் இது ஒரு பொருளாதார பிரச்சனையாக நாம் அம்பலப்படுத்தி கொண்டு இருக்கிறோம் அவங்க வந்து இதை இதே விஷயத்தை வந்து வேற ஒரு வேங்கல்ல பாக்குறோம் அப்படின்னு சொல்லி ஆதரிச்சு பேசும்போது சரி பார்ப்போம் எங்கிற நிலை நிலைப்பாடுல தான் நம்ம போக முடியலை தனியாக போய் விடும்னு இந்த செய்தி இப்போது திடீரென்று வந்திருக்குன்னு பார்க்கறீங்களா இல்லை இது ஒரு இது ஒரு அதாவது கல சூழலையும் சேர்த்து பார்த்தோம்னு சொன்னோம் இப்போ காங்கிரஸோடு வேறு யார் இணைந்து சந்திப்பது தேர்தலை சந்திப்பதற்கான சாத்தியம் இருக்குன்னு பார்க்கணும் அப்படி இல்லை ஆனால் அதே சமயம் உள்ளாட்சி தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது அது உள்ளூர் அளவில் முடிவு செய்யக்கூடியது ஒரு தனிப்பட்ட செல்வாக்கும் அதில் ஒரு ஆ ஆதிக்கம் செலுத்தும் அப்படி பார்க்கும்போது தனியாக அவர்கள் போவார்கள் என்பது உடனடியாக நம்ம முடிவு செய்ய முடியாது ஆனால் இந்த அப்படி போனாலும் அதில் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா இன்றைக்கி உள்ளாட்சிகளில் திராவிட கட்சிகளுடைய உள்ளூர் செல்வாக்கும் கூட அதிகமாக அவங்க ஃபீல் பண்ணலாம் ஸோ ஏற்கனவே நம்ம அதிகமாக இப்போ காங்கிரஸுடைய தொகுதிகளில் தான் அதிக தோல்வி வந்திருக்கு அப்படின்னு திமுகவினர் உணர் உணர்ந்தால் அப்படி நடப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது நம்ம யூகமாக தானே சொல்ல முடியும் இதில் வேறு ஒன்றும் அதாவது கிட்டத்தட்ட இருபதாயிரம் பேர் அதில் அதுலேயே இருக்குது இருபதாயிரம் பேர் மரணித்த ஒரு உலகத்தின் மிக மோசமான விபத்து விபத்து என்று சொல்வதை விட இது ஒரு பெரிய கோரமான படுகொலை ஆனா இதுக்கு வெறும் எழுநூத்தி அஞ்சு கோடி ரூபா அதாவது காயமடைந்தவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் தலா வர மாதிரியான ஒரு காம்பன்சேஷனை பேசி உயிரிழந்தவர்களுக்கு ஒரு பத்து லட்சம் அப்படிங்கிற மாதிரி பேசி அதை முடிச்சிருக்காங்க அது அப்படிதான் போட்டிருக்கு அப்படிதான் கொடுத்துருக்காங்க அதை வந்து ஒரு நீதிமன்றம் தலையிட்டு இது ஏழாயிரம் கோடி ரூபாயாக அதிகரிக்க வேண்டும்னு ஒரு வழக்கு அந்த வழக்கு ஒரு முறை கூட கேட்கப்படவில்லை என்று பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்குன்னா இன்றைக்கு எத்தனையோ திட்டங்களை செயல்படுத்தும் போது அரசு செய்கிறது அரசு மக்கள் நலனுக்காக செய்கிறது இது நீங்கள் ஏற்றுத்தான் ஆக வேண்டும் நம்ம தலையில் திணிக்கப்படுற எல்லா திட்டங்களும் முன்மையே மக்கள் நலனுக்குத்தான் செயல்படுகிறதா இப்போ நீங்க தமிழ்நாட்டில் எல்லாம் மிகப்பெரிய அளவுக்கான இண்டஸ்ட்ரீஸ் வந்திருக்கு திருவள்ளூரில் காஞ்சிபுரத்துல இப்போ இது சென்னையை சுற்றி பல இடங்களில் அப்படி வந்திருக்கு ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் இந்த ஆபத்துகளையும் உள்ளடக்கித்தான் இருக்கிறது நம்முடைய வளங்களை பயன்படுத்தி லாபம் சம்பாதிக்கிறார்கள் நம்முடைய உழைப்பை கொடுத்து அதில் நம்ம வாழ்வதற்கான வாழ்வாதாரத்தை பெறுகிறோம் ஆனால் அதை தாண்டியும் என்னுடைய எதிர்காலத்தை பறிப்பதற்கான உரிமை உனக்கு இல்லைன்னு சொல்ற இடத்துல நம்மள நிற்கலையோ நம்ம வந்து அரசாங்கம் நமக்காக அட்வொகேட் மீண்டும் எழுப்புகிறது ஒரு லஞ்சம் கேட்கக்கூடிய ஒரு அதிகாரிக்கு நீங்க ஐயாயிரம் ரூபாயோ பத்தாயிரம் ரூபாயோ அவர் கணக்குல செலுத்துவீங்களா அவங்களுடைய அவர் அந்த பணத்துக்கு அவர் கணக்கு காட்டணும் எப்படி வந்ததுங்கிறதுக்கு அவர் கணக்கு வேற ஒரு சலுகையா நான் கொடுக்க முடியாதா என் பேர்ல நான் ஏதாவது ஒரு பொருளை வாங்கி அப்படி கொடுக்க முடியாதா

அதற்கு எந்த சுரணையும் இல்லாமல் இருக்கிற ஒரு அரசு எப்படி வாய்ப்பந்தல் போடுதுன்னு எனக்கு தெரியல ஊழலை ஒழிப்பதுதான் நோக்கம் என்று சொன்னால் அந்த நோக்கத்தை நோக்கி செல்வதற்கு எல்லா விதமான வழிகளும் இருக்கு நீங்கள் ஏற்கனவே யூபிஏ அரசாங்கத்துடைய அதற்கு எதிராக நடந்த எல்லா போராட்டங்கள்லையும் விவாதிக்கப்பட்ட விஷயம் இது எப்படி எல்லாம் ஊழலை கட்டுப்படுத்த முடியும் என்னென்ன வழிமுறைகளில் பண்ணணும் அதை நோக்கி ஒரே ஒரு அடி எடுத்து வைத்திருப்பார் என்று சொன்னால் நம்ம மோடியை வந்து இவருடைய நடவடிக்கைகள் நம்ம பாராட்ட முடியும் அதற்காக தான் ரொக்கம் ரொக்கம் இல்லா வர்த்தகத்தை நோக்கி போறதுக்கான இல்லை நடவடிக்கைகளே எடுக்க உண்மை என்னன்னா இவர்கள் முதல்ல சொன்ன நான்கு நோக்கங்களும் நிறைவேறாது என்று தெரிந்த பிறகு இவர்கள் இப்போது என்ன செய்கிறாங்கன்னு சொன்னா வாய்ப்பந்தல் போடுகிறார்கள் அரசியல் ரீதியாக மக்களை திசை திருப்புவதற்கு என்ன முழக்கத்தை வைக்கலாம் என்று யோசித்து இந்த முழக்கத்தை வச்சிட்டு இருக்காங்க ஆனா நடைமுறையில இப்போ நீங்கள் வந்து எல்லா டெக்னாலஜியும் இனேபிளான சென்னை சென்னை பகுதியில் தான் இது ஃபைபர் நெட் இருக்கிற இடத்துல தான் நம்ம இருக்கோம் நான் அந்த செல்ஃபோனில் எஸ்பிஐடைய இபடிங்கிற அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி பார்க்குறேன் அது வேலை செய்யலை ஏன்னா அதனுடைய அளவு கெப்பாசிட்டி எத்தனை பேர் ஒரு நேரத்தில் பயன்படுத்த முடியும் என்பதை தாண்டி விட்டது அதே மாதிரி பேடிஎம் பணத்தை போட்டு வச்சுட்டு காரில் போகிறாங்க பே பண்ண முடியலை ஏன்னா அது சின்ன ஒரு டெக்னிக்கல் பிரச்சனை பணத்தை செலுத்த முடியல கையிலிருந்து இருக்கிற சில்லறையெல்லாம் பொறுக்கி கொடுக்க வேண்டிய நிலைமை இது நடுத்தர வர்க்கத்துடைய நிலமை நான் கேட்குறேன் இப்போ கோயம்பேடு மார்க்கெட்டில் நாற்பது கோடி ரூபாய் இழப்புன்னு சொல்கிறாங்கல்ல சாதாரண சந்தை வர்த்தகத்தை யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ சனிக்கிழமை சந்தை வெள்ளிக்கிழமை சந்தை ஞாயிற்றுக்கிழமை சந்தை இது எல்லாம் எப்படி நடக்குது ரொக்கம் இல்லாமல் பரிவர்த்தனை நடந்திருக்கிறதா இந்தியாவில் அதே மாதிரி ரொக்க பரிவர்த்தனை இருக்கிற காலத்தில் குறைவாக இருந்த காலத்தில் ஊழல் குறைவாக தான் இருந்துச்சு ஊழல் லட்சக்கணக்கான கோடி ரூபாய் டூ ஜி ஸ்கேம் மற்ற ஸ்கேம் நம்ம பேசுகிறோம்ல அதெல்லாம் யார் செஞ்சது அவங்கெல்லாம் வந்து ரொக்கத்தில் பரிவர்த்தனை பண்றவங்களா கிரெடிட் கார்டில் பரிவர்த்தனை பண்றவங்களா அதனால பரிவர்த்தனை மாறுகிற காலத்துல தான் ஊழலுடைய அளவும் அதிகரித்து இருக்கிறது ரெண்டையும் ஏதோ ரொக்க பரிவர்த்தனை செய்வர்கள்லாம் மோசமானவர்கள் என்று பேசுவதே யாரோ ஒருத்தரை நல்லவராக்குகிற வேலை அந்த குறிப்பாக வங்கி நடவடிக்கைக்குள் இருந்து கொண்டு கார்பரேட்டு தனத்திற்குள் இருந்து கொண்டே செய்கிற ஊழல்கள் இருக்குல்ல அந்த ஊழல்களை எல்லாம் பேசாமல் ஏதோ சாமானியர்கள் தான் ஊழல்வாதிகள் என்று குற்றம் சாட்டுகிற வேலையை தான் இன்னைக்கு உங்களுடைய பேச்சின் ஊடாக ஒரு நபரை குறிப்பிட்டு அவர் வந்து வாங்கிய கடன் வந்து வாரா கடன் அப்படின்னு சொல்றீங்க எனக்கு அதை பற்றி தெரியல ஆனா உங்க உங்கள் நீங்க வந்து ஆதாரபூர்வமாக தான் அதை சொல்லுவீங்கிற நம்பிக்கையில அத கேக்குறேன் அதாவது இது இதே இப்ப இவர் சொன்ன எல்லாமே நான் ஏத்துக்கிறேன் அதே மாதிரி பாஜக அதாவது ஊழல் சம்மந்தமாக பல கட்சிகள் குறித்து சொன்ன கருத்தை நான் ஏற்றுக்கிறேன் பாஜக வந்து டாலரில் பணம் கேட்ட கட்சி தான் அப்போ என்ன சிக்கல் இருக்குன்னா இவர்கள் எல்லோருமே கரைபடியாதவர்கள் யாருமே இல்லை ஆனால் அந்த போரை நோக்கி குறைந்தபட்ச சுட்டு வரலாவதாவது நீட்டப்படுகிறதாங்கிற கேள்வி இருக்குது எந்த வ இப்போ நான் சொன்னேன் இல்லையா லோக்பாலுக்கு நீதிமன்றம் கேட்குது இந்த சட்டத்தை அமுலாக்குவதற்கு என்ன மோடி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது லோக்பால் வரம்புக்குள் பிரதமர் வர வேண்டும் என்கிற விவாதம் வந்தபோது அவர் என்ன செஞ்சாரு அவருடைய நிலைப்பாடு என்ன கட்சியுடைய நிலைப்பாடை விட மாறி நின்னவர் அவர் தமிழகத்திலேயும் இருந்தும் தான் மாற்றுக்குரல் வந்தது அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னா இவர்களுடைய நோக்கம் என்று அவர்கள் சொல்வது ஒன்று ஒரு குறிப்பிட்ட குறிப்பிட்ட பிரச்சனைக்கு தீர்வுகளாக பல நடவடிக்கைகள் இருக்கு அதில் ஏதாவது ஒன்றின் ஒன்றோ இரண்டோ எடுக்கும் போது மீதி நாளையும் ஏன் எடுக்கல அதெல்லாம் நீங்க எடுக்காததுனால உங்களுடைய நோக்கமே வந்து பழுதானது உங்களுடைய நோக்கம் நோக்கத்துக்காக நீங்க அதை கொண்டு வரல அப்படின்னு சொல்லி அதற்கு வேறு நோக்கங்களை கற்பிக்கிறது எவ்வளவு தூரம் சரியா இருக்கும் இல்ல ரெண்டு விஷயம் பாத்துக்கங்க ஒண்ணு வந்து பண நீக்கம் என்கிற நடவடிக்கை உலகம் முழுக்க என்ன காரணத்துக்காக எடுக்கப்பட்டு இருக்கிறது நமக்கு அனுபவம் தெரியும் அது வந்து ஒரு மிக நெருக்கடியான நிலைமையில அதிக பணப்புழக்கம் இருக்கும்போது ஒரு நாடு எடுக்க வேண்டியது நம்ம நாட்டில் ஜிடிபியில் பன்னெண்டு சதவீதம் தான் பணப்புழக்கம் இருந்து கொண்டு இருக்கிறது பன்னெண்டு சதவீதங்கிறது ரொம்ப இயல்பான ஒன்று ரெண்டாவது இந்த நீங்கள் இந்த பணம் இல்லாத பரிவர்த்தனை இந்த மாதிரியெல்லாம் விஷயங்களை பேசும்போது பேச இருக்கும் ஆனால் காலத்தில் யாரெல்லாம் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு பயன்படுத்த முடியுமோ அவங்களுக்கே கூட அதில் இருக்கக்கூடிய சர்வீஸ் சார்ஜுங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது அதாவது என் பணத்தை நான் செலவழிப்பதற்கு நான் விரும்பிய பொருளை வாங்குவதற்கு நான் ஏன் அந்த சார்ஜை கொடுக்கணுங்கிற கேள்வி இருக்குது அதை அவங்க இப்போ இடைக்காலத்துக்கு தான் நீக்கி வச்சுருக்காங்க இப்படி சுங்கக்கட்டிலிருந்து நீக்கினாங்களோ அந்த மாதிரி என் சாலையில் நான் போவதற்கு நானே கொடுக்க வேண்டுங்கிற மாதிரியான நிலமை தான் இப்போ பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் விரைவில் வந்துடும் இவர்கள் எப்படியெல்லாம் நம் ஒரு சாதாரண சாமானிய மனிதனிடம் வந்து அதிகமாக உறிஞ்சலாம் என்பதை பார்க்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிட முடியாது கோயம்புத்தூர்ல சிறு குறு தொழில் முனைவோர் சொல்லிருக்காங்க எழுபது சதவீதத்திலிருந்து தொண்ணூத்தி ரெண்டு சதவீதம் வரை எங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் சொல்லிருக்காங்க நீங்க இப்ப கோயம்பேடு மார்க்கெட் நம்ம கண்ணுக்கு தெரியறதுனால பேசுறோம் எத்தனை சில்லறை மார்க்கெட்டுகள் பாதிக்கப்பட்டிருக்கு குறைந்தபட்ச முதலீடு இருக்கிறவர்கள் நான் இரண்டாவது சொல்றேன் மாதத்துல முதல் நாள் சம்பள நாள் மாதத்திற்கு தேவையான பொருளை வாங்குகிற சில குடும்பங்கள் இருக்கும் அவர்கள் வாங்குகிறதுனால் ஏற்படக்கூடிய லாபம் தான் மற்றவர்கள் சில்லறையாக தினசரி போய் வாங்குறதுக்கு அந்த கடைக்கே சேமிப்பா இருக்கும் ஒரு மளிகை கடைனா அந்த மளிகை கடைக்கான சேமிப்பு அந்த குறைந்தபட்சம் அந்த முதல் வாரத்துல விற்கக்கூடிய அதிகமான விற்பனை அதில் கிடைக்கிற லாபம் தான் அதுக்கு ஃபியூல் நீங்க இப்படியெல்லாம் இருக்கிறவங்களை யோசிச்சு பாருங்க பொருளாதார விளைவு மிக பாதிக்கப்பட்ட விற்பனை எந்த விதத்திலையும் சிந்தன் நீங்க வந்து அந்த விற்பனைக்கு நீங்க பணம் கொடுக்கிறதுக்கு பத்தி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அந்த வலைக்குள்ளேயே பல பேரை நீங்க கொண்டு வரல கொண்டு வராமல் இதை பண்ணிட்டு இருக்காங்கிறண்ணா ரெண்டாவது இங்கே எல்லா இடத்துலையும் நீங்கள் எல்லா நேரங்களிலும் உங்களால் கார்டு பே பண்ண முடியும் ஒரு மளிகை கடை வச்சுருக்காருங்க அவர் சரக்கு வாங்கிட்டு வரக்கு ஒரு ஆட்டோ கேட்குறாரு அந்த ஆட்டோவுக்கு நான் வந்து கார்டில் பே பண்ண முடியுமா நான் இங்கே சென்னையில் பண்ணிடலாம் ஒரு சேலத்துலேயோ இல்லை ஈரோட்லையோ நான் அதை பண்ண முடியுமா அதாவது இது ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டு மக்களுடைய கலாச்சார ரீதியாக அவர்கள் ரொக்கத்தை பரிவர்த்தனை செய்து கொண்டு இருக்கிறார்கள் அவங்கள அதில் அவங்களுக்கு ஒரு ப்ரைடு இருக்குது என்னுடைய பணம் என்னுடைய பாக்கெட்ல எவ்வளவு பணம் இருக்குன்னு நான் வெளில தெரிவிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு ப்ரைடு இருக்கு இப்ப நான் கேட்குறேன் ஒருத்தரால் ஏடிஎம் பயன்படுத்த முடியலன்னா யார்ட்டையாவது கொடுத்து விட வேண்டிய கட்டாயம் அவருக்கு வந்துருது இல்லை அப்ப அந்த கணக்கை இன்னொருவர் தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை அந்த இடத்துல அந்த அதுக்கான சூழல் வருது இல்லை அதெல்லாம் அவரை வந்து காயப்படுத்தாதா அதை அவரை அப்படியே வந்து மாத்துவதுங்கிறது இப்படி திடீர்னு என்று செய்கிற அறிவிப்பால் என்ன நடக்கும் அவர் கற்றுக்கொள்வதற்கான சூழலை நம்ம ஏற்படுத்தணுமா என்ன ஏடிஎம் மிஷின்களில் தமிழ் தான் தமிழ் இருக்கிறதே புரியும்படியில இருக்கிறதுன்னு நம்மளால சொல்ல முடியுமா அதுவே வழி இல்லைல்ல அதையெல்லாம் தெரியாமையோ அதை பயன்படுத்தாமையோ இருக்கிற ஒரு ஏஜ்ல இருந்தோ இல்ல ஒரு ஒரு பகுதியில இருந்தோ வந்து பேசினா அது ஒரு அர்த்தம் இருக்கு பயன்படுத்தியதால் சொல்கிறேன் இது உண்மையிலேயே பெரும்பகுதி மக்களுக்கு போய் சேருவதற்கான கட்டமைப்பை ஏற்படுத்தல நீங்க ஃபைபர் நெட்னு சொல்றோம்ல அந்த ஃபைபர் நெட் கனெக்ஷனை இந்தியா முழுக்க கொடுப்பதற்காக ஒரு ஸ்கீம் போட்டாங்க பிஎஸ்என்எல்லோட கையில் இருந்தது நாற்பதாயிரம் கோடி ரூபாய் அளவில் அந்த ஸ்கீமை ரெண்டு வருஷம் இழுத்தடிச்சு அதாவது அவர்களை அந்த கச்சா பொருட்களை வாங்க விடாமல் செய்து கடைசியில் என்பி இப்போ என்டிஏ அரசாங்கம் வந்த பிறகு அந்த ஸ்கீமை வந்து தனியார் கையில் அதுவும் அமுல் ஆகலை ரெண்டு லட்சம் கிராமங்களை இணைப்பதற்கான ஒரு திட்டம் அந்த திட்டத்தை அமுலாக்காமல் இன்றைக்கு டிமானடைசேஷனால் எந்த பலனும் இல்லை ஏன்னா எட்டு லட்சம் கோடி ரூபாய் வங்கிக்குள்ளே வந்துருச்சு ஏற்கனவே நாலு லட்சம் கோடி ரூபாய் வங்கியில் பணம் கையிருப்பு இருந்தது இப்ப நான் என்ன கேக்குறேன் நீங்க பதினாலு லட்சம் கோடியை வந்து இல்லை செல்லாதுன்னு சொன்னீங்க பணம் எல்லாமே வங்கிக்குள்ள வந்துகிட்டு இருக்கு இன்னும் இருபத்தெட்டு நாள் இருக்கு மீண்டும் கூட பணம் வரும் அப்ப நான் இந்த நீங்க அறிவிச்சதுல கள்ள பணம் கருப்பு பணம்னு சொன்ன எல்லாமே மீகர் அமௌண்ட் ரொம்ப குறைந்த அமௌண்டா இருக்க போகுது இல்லை அதை விட அதிகமா கூட வரலாங்கிறாங்க பொருளாதார அறிஞர்கள் ஏன்னா இந்த ஐம்பது நாள்ல நடந்த பண புழக்கம் மற்ற வரி பரிவர்த்தனைகளின் காரணமாக பணம்ங்கிறது ஒரு ஊடகம்தான் அது சொத்துக்களை அங்கே எங்கேயும் மாற்றி போட்டுக்கிட்டே இருக்குமே தவிர மற்றபடி வங்கிக்குள்ள வரத்து அதிகமாயிருச்சுன்னா வங்கியும் பணத்தை கையில் வச்சிட்டு இருக்கும் என்ன செய்யறதுன்னு செய்யாமல் திகைக்கும் அதுக்கு வட்டி கொடுக்கணும் அப்ப அதுக்காக ஏற்கனவே கடன் வாங்கி ஏமாற்றிய முதலைகளுக்கு தரமாட்டாங்கன்னு ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்களா அவர்கள் சொல்வது வந்து நிர்வாக சீர்காடு தான் தவிர விஞ்ஞான சீர்கேடு கிடையாது நிர்வாக சீர்கேடு தான் நீங்க சொல்றது விஞ்ஞான சீர்கேடுன்னு சொல்ல சொல்லல விஞ்ஞானத்தை பயன்படுத்துவது பயன்படுத்தி எல்லாரும் செயல்படுங்கள்னு சொல்லும் போது அதற்கான கட்டமைப்பை நாம உருவாக்கிட்டோம் அதாவது நெட்ஒர்க் இஷ்யூ அப்படின்னு இப்போ பாயிண்ட் ஆஃப் சேல் மிஷின்ஸ்ல எல்லாத்துலயும் நெட்ஒர்க் இஷ்யூ இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு இப்போ வருது தனிப்பட்ட முறையில அது அந்த அனுபவங்களையும் நாம பெற்று இருக்கிறோம் அன்றாடம் பெற்றுட்டு இருக்கிறோம் எந்த கடையில போய் வாங்கிட்டு காடு கொடுத்தாலும் ஒரு ஐந்து முறை ஆறு முறை காத்துருது போட்டு போட்டு பாத்துட்டு இருக்க வேண்டியதற்கு நெட்ஒர்க் கிடைக்கிறது இல்லை முன்னால இருந்த மாதிரி இல்லை அப்படிங்கறத புரிந்து பார்க்க முடியுது கொள்ள முடியுது இந்த பிரச்சனைக்கு பிறகு அந்த பாயிண்ட் ஆஃப் சேல் மிஷின்ஸை பயன்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் இருந்தது ஆனா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை அப்படிங்கிறதையும் பார்க்க பார்க்குறோம் அதற்கான முயற்சிகளை அரசு எடுக்கும் எடுக்கும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் தெரிய தெரிய ஒவ்வொன்றாக அரசு அது பிரச்சனைகளை தீர்க்கும் குறைகள் களையப்படும் அப்படிங்கிறது தானே கடந்த காலத்துல எல்லா அதாவது இதுவரை ஐம்பது முறை இந்த மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு கூட்டுறவு வங்கியை பத்தி மதிமுக வெளியிட்ட அறிக்கை அவர் சொன்னாரு நாங்களும் அறிக்கை விட்டோம் எப்போ மக்களுக்கு அது செயலுக்கு வருகிறது சீசன் காத்துட்ருக்குமா அது வரைக்கும் சீசன் காத்துட்டு அவங்களால விதைக்கிற காலம் நிலத்துல வந்து எனக்கு இன்னைக்கு தான் பணம் வந்தது நான் விதைக்கலான்னு சொல்ல முடியுமா அந்த பிரச்சனை எல்லாத்துலேயுமே இருக்கு ஒரு ஐம்பது நாள் என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதியினருக்கு சமாளிக்க முடிந்த பிரச்சனை ஆனால் பெரும்பகுதி மக்களுக்கு ஐம்பது நாள்ல ஒரு நாள் கூலி இல்லைன்னா அன்னைக்கு பட்டினின்னு இருக்கிறவங்களையெல்லாம் யோசிச்சு பார்த்தோம்னா பண புழக்கம் நீங்க நோட்டு புழக்கத்துல இருந்தால்தான் அது செல்வம் நோட்டை நீங்க முடக்கிட்டீங்கன்னா அது செல்வம் கிடையாது இப்போ நீங்க முடக்கி இருக்கீங்க என்ன காரணம் இன்னொன்னு ஆறு மாதங்களாகும் சரியாகன்னு இன்னைக்கு ஜேட்லி சொல்றாரு ஒரு வருடமானாலும் அச்சடிக்கிற இயந்திரங்களுடைய பிரச்சனை காரணமாக அது வந்து இப்படியே தான் இருக்குன்னு ஒரு பக்கம் சொல்றாங்க பாஜக என்ன சொல்றாங்கன்னா பணத்தை குறைச்சா அச்சடிச்சு குறைவான பண வச்சுக்கிட்டோம்னா நல்லா இருக்கும்ன்றாங்க அதுக்கு பிறகு நான் ஒரு பொருளாதாரத்தை அதை சோதிச்சு பார்த்தோம்னா பொருளாதார ரீதியாக அது உண்மையா அப்படின்னு பார்த்தா அது விளையாட்டத்தில் கொண்டு வந்து நிறுத்தும்ன்றாங்க பொருளாதாரம் அப்படி சொல்லுது தேவைக்கு குறைவான பணப்பழக்கம் இருந்தாலும் அது விரை விளையாட்டத்தில் தான் கொண்டு வந்து திருமணத்துக்கு ரெண்டரை லட்சம் ரூபாய் கொடுக்கறதா ஒரு அறிவிப்பை அவங்க கொடுத்தாங்க இல்ல அதை சொல்லிடுறேன் நானு அறிவிப்பு கொடுத்தாங்க அந்த அறிவிப்புல முதல் அறிவிப்பு எட்டாம் தேதிக்கு பிறகு போடப்பட்ட பணமாக இருக்க வேண்டும்ங்கிறது கடைசி அறிவிப்பு அவருக்கு வங்கி கணக்கு இருக்கக்கூடாதுங்கிறது அதுக்கு பிறகு அதை திருத்தினாங்க அவங்க இருக்கிறாங்கன்னு பாருங்க அப்படின்னு நிதியமைச்சர் சொல்ற ஊட்டும் வார்த்தைகளை செய்திகளாக பார்க்குறோம் என்ன நடக்குதுங்கிறதே அடுத்தடுத்த நாட்களில் பார்க்கலாம் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சாகும் நன்றி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்